இந்த வீட்டுக்கா மிஸ் பானு நம்ம 10 சாந்தி காலனி அடுப்படு ஆச்சரியமா இருக்கு எங்க இருந்து இந்தியன் பேங்க் சாந்தும் பிரான்ச் கனமா இருக்கு என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா பிரிக்கலாம் மேடம் எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம் பெற்று பெற்றுக்கொள்ளம்மா என்ன பாஸ்புக் பானு பேர்ல அக்கௌண்டா மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு அக்கௌண்ட் நம்பர் 123 என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தான் காட் போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635 எப்பா இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா இவ்வளவு பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல ஹாய் சக்கி ஹாய் நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும் சாரி நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல இத பாருங்க இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும் இன்னில இருந்து வி ஆர் 2 இன் 1 எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க only a shirt தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கறேன் எனக்கு ஆசை ஆனா அதுக்கு வசதி இல்லையே என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு ப்ளீஸ் வாங்கிங்க ஏன் பண்ண போய் சொல்ற நீ விரும்பினாவும் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே அம்பாசிடர் கார் என்ன அதுல சாதாரணம் ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன் அதுக்கு மனம் இருக்கு ஆனா பணம் இல்லையே ஏன் இல்ல பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு என்னது பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா அதுவும் லட்சக்கணக்கில் அருமையான கற்பனை இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு இது கூட கற்பனையா என் பேர்ல பாஸ்புக்கா சந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே உன் பாஸ்புக் நீ பார் மை காட் என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க யாரா நீதா சக்கரவர்த்தி நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது இல்லனா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல இது அபாண்டமான போய் உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே அதுதான் பட்டமான போய் வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும்னு நினைக்கிறேன் கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண அதையும் நான் நம்பின பாரு ஸ்டாப் இட் என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தி இல்ல என் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே இது கடவுளுக்கே போற்காது கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற யார விசாரிக்கணுங்கிற உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் உங்க மேல சத்தியமா சொல்றேன் இது என் பாஸ்புக் இல்ல எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா என் கூட வா உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன் மிஸ் பானு என் சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான் அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா எஸ் 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க என்ன சந்திச்சாங்க கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா பை ஆல் மீன் பனு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே சார் எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார் அது வேறொரு பொண்ணு மிஸ்டர் சக்கரவர்த்தி தீர விசாரிக்காம என் மனசு நோகடிச்சிட்டீங்க இப்ப உங்க சந்தோஷம் தானே பனு நாம் இன குட் பை பனு சார் பானுங்கிற பேர்ல ஆள்மாறட்ட பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா அந்த பொண்ணு உங்க பேங்க்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா எஸ் தரேனே கே கே கட்டாரி ஹோட்டல் ஹாலிவுட் பெரம்பூர் மெட்ராஸ் பார்ட்டி
பானு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. எடுக்கிறேன். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யறேன். உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you, bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பானு சக்கரவர்த்தி, இந்த நேரத்துல இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறேன்? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். மத்தபடி சில்லற வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப், மாதா 1000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு. கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து நாலா பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்துல எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்னை தேண்டு தகாத மாதிரி பார்க்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலைக்காரின்னு சொல்லுது, அந்த மனவேதனைதான் என்னால தாய்க்க முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன உண்மைதான்? இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும்? நான் நிரபராதே? உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு? பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட நான் நம்புறேன். விநாயகர் முன்னால சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதியை கொலை பண்ணல. பானு, அக்னி பரீட்சை வச்ச உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்ட. உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கு பொறுத்தவரை
தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கைய நீட்டு தர. அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க. கைய நீட்டு. நீ எவ்வளவு கேட்டாலும் தர. கைய நீட்டு. உங்க அரவணைப்பு எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இரண்டு கிழந்தைய வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவை தெய்வ கற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். பவன், என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க? 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம். நான் குடிக்க வரல, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலாம்னு வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? கட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா? ரெண்டு பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க. கோஷ்டியா? ஆமா, கள்ளக்கடத்தல் கோஷ்டி. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா? தொழில ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க? மதுபாலான ஒரு கேபரே டான்சர், பூபதிக்கு பல வருஷமா பழக்கம், கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் ராத்திரி, இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்த நாள புதுமையான முறையில கொண்டாட போறேன். ஏமாச்சி, பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறான். எப்படி புரியலையா அம்மாச்சி? நம்ம பூபதி நம்ம மதுபாலாவ நமக்கு முன்னாடி பிறந்த மேனியா ஆட சொல்ல போறான். அப்படிதானே மச்சி? வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம்? அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா மச்சி. அவசரப்படாதடா, பூபதி நம்ம கூட்டாளி, எங்க போனாலும் ஒன்னாவே போறோம், ஒன்னாவே வரோம். கிடைக்கிறதையும் சரி சமமா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு. அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே. நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேனா சொல்ல போற? கமாண்டாலி, உன்னோட பிறந்த நாள எங்களோட கொண்டாடலாமா? கைய விடுற. ஏய் கட்டாரி, மரியாதை உமலந்து கையிடுறா? முடியாது. இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு? புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான். அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்சம் நிலப்பா. இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன? 61 61 61. நான் கட்டாரியோட ஃப்ரெண்டு பேசுறேன், அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ கட்டாரி, ஹியர். நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி, நான் அவ காதலேன். அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன். உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டி ஏற்பட்டு சுடுகாட்டல, உடனே பரப்பிட்டு வாங்க. புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். ஏன் மச்சி ஒண்டியா தோண்டிட்டு இருக்க? நீ விலகு, கும்மிட்டி என் கையில கொடு. 2 நிமிஷத்தை பாடிய வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விடிய விடிய தொன்னாலும் பாடி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இடம் மாறி போச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு ராத்திரி யாரும் பார்த்துடக் கூடாதுங்கிற பதட்டத்துல படுத்துக்கிட்டே குழித்தோன்னா எந்த திசையில புதைச்சேன்னு தெரியல. இப்போவாது பதட்டப்படாம நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த இடத்துல தான் புதைச்சேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? எலும்பு துண்டு கிடக்குதே. ஆட பாவி, சுடுகாட்டுல எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும்? இது ஒரு அடையாளமா? இருட்டு நேரத்துல என்னடா சோக் அடிச்சுக்கிட்டு வெட்டுங்கடா. ஆறு நாள் வெட்டுங்க பா, வெட்டுங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசி விட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும், இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவான். அவன் சுடுகாட்டுக்கு வர்றது இது 3வது தடவை. இழுத்துட்டு வாயா. வஜர, இனிமே தொண்டா போனா வராது, பெட்ரோல் தான் வரும். இவன் நம்மள டபாக்கிறான்னு நினைக்கிறேன். நான் உங்களை காடு மாத்திரம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும்.
உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பக்கம் ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதியை நீ தான் சுட்டு கொன்னிருக்க. அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லு. பூபதி என் கூட்டாளி, அவனை நான் இது கொல்லணும்? அவன் காதலி மதுபாலாவை உன் மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கு அவன் அண்ணனுக்கு இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெரி கிளேவர். என்ன மாதிரியார விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவசரப்படாதீங்கப்பா, அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன். டேய்.